இப்போ நாளைக்கு அப்புறமா அகைன் இன்னைக்கு நான் ஒரு அலோன் சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்கேன். யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ, கதவுக்கு பின்னாடி யாரு? என்னால உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்காது. கீழே எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே நடக்கல. மேலே போயிட்டு பார்க்கலாம். நிமிஷம், டோர் முடிது. கைஸ், ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கு ஜன்னல் பின்னாடி. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பே வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். நான் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலான ஸ்டோரி இருக்குது. எங்கடா இருக்குது ஒரே கண்டு பிடிக்க முடியல. ரொம்ப நேரமாக வழியே தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க முடியல. வீட்டையும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச தூரம் போயிட்டு பார்ப்போம். இதுவா? சவுண்டு கண்டுபிடிச்சிட்டோம். யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அகைன் இன்றைக்கி நான் ஒரு அலோன் சேலஞ்ச் பண்ணலான்னு ஒரு கைவிடப்பட்ட வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருக்குது, கேட்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்குது. இந்த வீடு வந்து ஆக்சுவலாக ஒரு காட்டுக்கு நடுவில் கட்டின மாதிரி தான் இருக்குது. இது சுற்றி பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் இருந்தாலுமே இது வந்து ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே வரதுக்குள்ளேயுமே எனக்கு போது போதும் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்திருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி இந்த இடத்துக்கு நான் ஏன் அலோனாக வரணும்னு நினச்சேன்னா, நான் லாஸ்ட்டாக டூம் டெம்பரில் அலோனாக ஒரு எபிசோட் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் அலோனாக தான் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் டீம் ஃபார்ம் பண்ணி டீமாக நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம்.
அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி அலோன் சேலஞ்ச் பண்ணுறது எனக்குமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது, பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு நான் அலோனாக வரணும்னு நினச்சேன். அதையும் தாண்டி இது ஒரு பெரிய இடம்லாம் இல்லை, நார்மலான ஒரு வீடு தான். இந்த வீட்டில் நித்யான்னு சொல்லப்படுற ஒரு 8th படிக்கிற பொண்ணை ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. நித்யாவோட ஆன்மா இந்த இடத்துல இன்னும் சுற்றிட்டு இருக்கிறதா நிறைய பேர் நம்புகிறாங்க. அண்ட் அவங்க இறந்து பல வருஷம் ஆயிட்டாலும் அவங்களோட ஆன்மா இந்த இடத்துல இன்னும் சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் பகல் நேரத்துலேயே நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துக்கு வந்து போனவங்களுக்கு நடந்திருக்காமா. அண்ட் நைட்லேயுமே இந்த இடத்துல சில பேர் வீடியோஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே அந்த நித்யா பாப்பாவோட ப்ரெசன்ஸ் நல்லா ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த இடத்த பற்றி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த இடத்துக்கு இப்போ தனியாக வந்திருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு இந்த இடத்துல என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குதுன்னு. அண்ட் நம்ம ரொம்ப நேரம் இந்த இடத்துல வீடியோ பண்ண முடியாது, ஏன்னா நான் தனியாக வந்திருக்கேன். இங்கே வந்து வடக்கு நண்பர்கள்லாம் நிறைய இருக்கானுங்க, பார்க்கவே ஒரு மாதிரி மார்க்கமாக இருக்கானுங்க. நான் உள்ளே வரும்போதே எனக்கு குறு குறுன்னு ஏலியன் மாதிரியே பார்க்குறானுங்க. அண்ட் ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு வர வந்துட்டாங்க. அதான் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு அங்கே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் வந்திருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எங்கிறது ரவ சவுண்டு பேட்டரி ஃபுல்லாக தானே இருந்துச்சு, காலி ஆகிட்டுக்குது எதுவுமே. கோப்ரோ யூஸ் பண்ண முடியாது, பேட்டரி காலி ஆகிடுச்சு. இங்கே இருக்கட்டும். டோர் மூடி தானே இருந்துச்சு. யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ, கதவுக்கு பின்னாடி யாரு? இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு மார்க்கமாக இருக்குது, ஏன்னா இது கைவிடப்பட்டு ரொம்ப வருஷம் ஆகிட்டுக்குது. இப்போ இல்லீகலான விஷயம்லாம் பண்ணுறாங்க போல். கீழேனால நிறைய காண்டம் பேக்கெட்ஸை பார்க்க முடியுது. இது இப்போவே வந்து ஊருக்கு ஒதுக்குறமாக வெளியில் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த வீடு. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், ஒரு 5-10 years பிஃபோர். இது ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். கேமரா அங்கேயே இருக்கட்டும், போகும்போது எடுத்துக்கலாம். நித்யா இன்னும் நீங்கள் இங்கே இருக்கீங்களா? உங்களை நிறைய பேர் பார்த்ததா சொல்கிறாங்க. பாப்பா உள்ளே பார்த்துட்டு தானே வந்தேன், எதுவும் இல்லையே உள்ளே. பாப்பா நான் உங்களை தொல்லை பண்ண வரல, என்னை ஒரு அண்ணனாக நினச்சிக்கோங்க. என்னை நம்பி தாராளமாக எங்கள் முன்னாடி நீங்கள் வரலாம், என் முன்னாடி வரலாம். நான் தனியாக வந்திருக்கேன். என் மேலே நீங்கள் கோவம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் எந்த கெட்டதும் உங்களுக்கு பண்ணணும்னு வரல. உங்களுக்கு நடந்த அடியாயத்தை நீங்கள் தெரியப்படுத்தலாம், நிறைய பேர் பார்க்குறாங்க. கதவுக்கு முன்னாடி வர முடியுமா உங்களால்? எல்லாக்கா திறந்துட்டு
பக்கத்தில் ஏதோ ஃபேக்ட்ரியில் சொன்ன ப்ரோ ஆஃப் ஆகுதா, ஆன் ஆகுதா, தன்னால் ஆகுது. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்த முடியுமா? எனக்கு ஏதாச்சும் அறிகுறி காட்ட முடியுமா உங்களால? பேசு, எனக்கு சுற்றி நிறைய சவுண்ட் கேட்குது, ஆனால் இங்கே பக்கத்துலேயே சில ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, அதோட சவுண்டாக கூட இருக்கலாம். அது மேபி இங்கே வருதானு எனக்கு தெரில, பார்க்கலாம். ஸ்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக என்னை நம்பலாம். என்னால் உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்காது. யார் இது? நீங்களா இது? நித்யா, உங்க கூட வேற யாராச்சும் இருக்காங்களா? கிளியரா பார்த்தேன், எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு? கைஸ், நம்ம மேலே போய்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே நைட் விஷன் கேமரா வச்சு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு மேலே போகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். பயங்கர ரிஸ்க்காக இருக்குது இந்த இடத்துக்குள்ளே போகிறது. நான் நினைக்கல இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும் உள்ளே வர்றதுன்னு. அப்பா, என்ன ஒரு அழகான பால்கனி! இருக்கீங்களா உள்ள? உங்களோட பேர் நித்யான்னு சொன்னாங்க, இங்க இருக்கிறது நித்யா தானா? உங்களை பத்தி விசாரிக்கும் போது உங்களோட பேர் நித்யான்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க. உங்களோட பேர் நித்யானா, எனக்கு ஏதாச்சும் அறிகுறியை காட்ட முடியுமா? நீங்க தான் நித்யான், எனக்கு ஏதாச்சும் முறையில் தெரியப்படுத்த முடியுமா?
உங்களோட செல்ல பேர் பாப்பாவா? பாப்பா பாப்பா போய் சவு சவுண்ட் கேக்குது சுத்தி சுத்தி. ஏன் முன்னாடி வரமாட்டீங்க? உங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் உதவி பண்றேன் பாப்பா. அப்படி இல்லை உங்க கூட விளையாட கூட தயார். ஏன்னா உங்க அப்பா மாதிரி உங்க அண்ணா மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அவ்வளோ சின்ன வயசுலயே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இறந்துடக்கூடாது. அட்லீஸ்ட் உங்கள் ஆன்மா வச்சு நிம்மதியாக இருக்கட்டும். நைட் டியூஷன் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கைஸ். இரு நைட் டியூஷன் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக நைட் டியூஷன் கேமரா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் இந்த கேமராவில் கேப்சர் ஆகிடும். நான் வந்ததுலேருந்து ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, பட் ஐ எம் நாட் ஷுர் என்கிட்ட அது கம்யூனிகேட் பண்ண நினைக்கலையா இல்லை எனக்கு பிடிக்கலையா ஒன்றும் புரியல. ஸோ நம்ம நைட் டியூஷன் கேமரா வச்சு பார்ப்போம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதானே. இப்போ நான் கீழே போக போகிறேன். ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் பட்சத்தில் மேலே வந்து நம்ம லைட் எதுவும் யூஸ் பண்ணாமல் பிச் பிளாக்ல நம்ம பார்க்கலாம். சுற்றி முற்றி ஏதாவது தெரியுதா, நம்ம கிட்டக்கு வருதா, இல்லை நமக்குள்ளே வந்து ஏதாச்சும் அது சொல்ல நினைக்குதான்னு தெரிஞ்சிடும். பார்க்கலாம். நீங்கள் உள்ளதாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீங்கள் என் மூலமா ஏதாச்சும் தெரியப்படுத்தணும்னா தாராளமாக தெரியப்படுத்தலாம். கைஸ் நான் ஃபோன்லேயே வாட்ச் பண்ணுறேன் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதானே. ஏதோ சவுண்ட் கேக்குது என்ன சுத்தி. நித்யா பாப்பா எங்க இருக்கீங்க? கைஸ் நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சில பேருக்கு வந்து தெரியல, நம்ம ஆரம்பத்துல அலோன் வீடியோஸ் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வந்து உன்னால முடிஞ்சா தைரியமா இருந்தா நீ தனியா போய் காட்டுறா பாக்கலாம் அப்படின்லாம் புரியாம கமெண்ட் போட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா நம்ம ஆரம்பிச்சதே சிங்கிளா தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப வீடியோஸ் தனியாக பண்ணியிருக்கோம். ஏன் தனியாக பண்ணுறதில்லனா, உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் மிஸ் ஆகுது இல்லை. இப்போ ராகுல் ஜெகன் இவங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு ஃபன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆகாஷ் இருக்கும்போது கேமரா கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவான். ஸோ இந்த ஒரு ரீசனால் தான் நம்ம டீமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அண்ட் அதையும் தாண்டி எனக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும். நான் தனியாக வரும்போது கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. பட் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். ஒரு வீரனுக்கு போர்க்களத்தில் போய் செத்தாலும் அது பெருமை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் நினச்சி வருவேன். நம்ம வீடியோ எடுக்க போய் போகும்போது ஏதாவது ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பேஷனுக்காக தானே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம தனியாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோஸும் நான் தனியாக பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அப்பப்போ ரேண்டமாக ஏதாவது ஒரு சில லொக்கேஷனில் நான் தனியாக போயிட்டு அலோன் சேலஞ்சஸ் பண்ணுறேன். என் மேலே அக்கறை இருக்கேன். நிறைய பேர் வந்து வேணாம் வேணாம் நீங்கள் தனியாக போவாதீங்க, டீமோடையே போங்கன்னு உங்கள் அன்பை காட்டுறீங்க, எனக்கு புரியுது. பட் ஒரு சில லொக்கேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கும் அது ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. பட் இது ஒரு சின்ன லொக்கேஷன் தான், சின்ன வீடு தான். ஆனால் அந்த ஸ்டோரி வந்து பயங்கர இம்பேக்டாக இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோர்லாம்
எயிட்டீன் இயர்ஸ் கீழே இருக்க பொண்ணுங்களை நிறைய ரேப் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை இந்த காலகட்டத்தில் வந்து இப்போது போக்சோன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த போக்சோ வந்த அப்புறம் தான் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சிருக்கு என கேட்டால். ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் நீங்கள் நியூஸ் சேனல் பாருங்கள், டெய்லியும் ஒரு போக்சோ கேஸாச்சும் நீங்கள் பார்த்துருவீங்க. அந்த அளவுக்கு இப்பயுமே நடக்குது, பட் இப்போ குறைஞ்சிருக்கு தேங்க்ஸ் டு தட் போக்சோ சட்டம். கீழே எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே நடக்கலை. மேலே போயிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், டோர் முடுது. கைஸ், ஏதோ ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கு ஜன்னல் பின்னாடி. வேலை போ. லைட் சோர்ஸ் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல, லைட் சோர்ஸே இல்லாமல் நம்ம மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எதனால அந்த நித்யா பாப்பா நம்ம முன்னாடி வர்றதுக்கோ இல்லை நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்னா பசங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். அண்ட் கைஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் ஃபாலோ அப் வீடியோ போடணும்னு கேட்குறீங்க. இருங்க, நான் வீடியோட லாஸ்ட்டில் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நித்யா, நீங்கள் தான் கதவு மூடி விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் பார்த்தேன். எனக்கு புரியுது, நீங்களும் இருட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உங்களை பார்க்கலான்னு நான் வரேன். கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நித்யா, கேட்குதா நான் சொல்கிறது? இன்னைக்கு வர முடியலாம் கூட நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து உங்களை பார்ப்பேன். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அதை வாங்கிட்டும் வருவேன். தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என்னமே தெரியல, கேமரா ஸ்கிரீனை பார்த்து மூவ் பண்ணிருக்கேன். நீங்கள் எங்கேயோ நடக்கிறீங்கன்னு தெரியல. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன். ஐ திங்க் நீங்கள் என் கூட விளையாட நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடலாமா? உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் சொல்லுங்க. இதுக்கு பின்னாடி இருக்கீங்களா? நித்யா பாப்பா, எவ்வளோ நேரத்துக்கு நான் இந்த மாதிரியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்க முடியும்?
கைஸ் இப்போ நம்ம சமீபகாலமாக மைக்ரோஃபோனிக் ஒரு பஸ் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதன் மூலிமா நான் ஏதாச்சும் கேள்விகள் கேட்டு பார்க்குறேன். ஏன்னா நான் கம்யூனிகேட் பண்ண எதுவுமே கொண்டு வரல. ஸோ இதன் மூலிமா நமக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் வருதுதான் பார்க்கலாம். நித்யா பாப்பா, ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேச முயற்சி பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் உங்கள் எனர்ஜியதன் மூலிமா யூஸ் பண்ணி பேசுங்க. நீங்கள் தைரியமாக உங்களுக்கு நடந்த கொடுமையை தெரியப்படுத்தலாம், இல்லை உங்கள் ஆத்மா சாந்தி ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தாலும் சொல்லலாம் என்கிட்ட. உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் நித்யாவா? உங்களை ரேப் பண்ணி கொண்டுட்டாங்களா இந்த இடத்துல? நான் வரும்போது பார்த்தேனே, அது நீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா? உங்க ஆத்மா சாந்தி அடைய நான் ஏதாச்சும் பண்ணணுமா? நான் உள்ள வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? பேசணும், டீகோட் பண்ண முடியல. நான் லாஸ்டா ஒரு முறை உள்ள வந்தது உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பார்க்க முடியுமா? இல்லை, எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல. தெரியல கேஷ், நீங்கள் லக் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்க அந்த ஆன்மாவுக்கு நான் உள்ளே வந்தது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஓகே நித்யா, நான் இந்த இடத்துலேருந்து கிளம்புறேன். உங்களை பார்க்க முடியலன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு, பட் எனிவே நீங்கள் நிம்மதியாக இருங்க, இந்த இடத்துல இருக்காதீங்க. வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. இன்னொரு நாள் நான் முடிஞ்சால் வந்து உங்களை பார்க்குறேன் பகல் டைமில் கூட. உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் பொருட்கள் வேணும்னா நானே வாங்கிட்டேன். சரியா? நான் கிளம்புறேன் இப்போ இந்த இடத்துல. நான் அப்பயே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏன் ஃபாலோ வீடியோ பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா, டூம் நம்பரை பற்றின நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அதுக்கான பதிலும் நான் சொல்லிடுறேன். கடைசியாக அந்த இடத்துல ஒரு அஸ்தியை எடுத்தீங்கல்ல, அதை நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் 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 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த அஸ்தி சேஃபாக பத்திரமாக எங்கிட்ட தான் இருக்குது, அதுவும் பூஜை ரூமில் வச்சுருக்கேன். அது அமாவாசை அன்னைக்கு தான் ஒரு சடங்கு பண்ணி அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த மந்த் 10th வந்து, இன்கேஸ் இந்த வீடியோ நான் லேட்டாக கூட போஸ்ட் பண்ணலாம். அதை எடுத்துகிட்டு போய்ட்டு அமாவாசை அன்றைக்கி நான் ப்ராப்பரான ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி, அது நான் பண்ணல, அதுக்கான ஆட்களை வச்சு தான் பண்ணுறேன். அதை வந்து நான் வீடியோவாக எடுப்பேனான்னு கேட்டால் எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் அந்த இமாம் வந்து தயவு செஞ்சு அதை பண்ணாத, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் முடிஞ்சால் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி குட்டியாக ஏதாவது கிளிப்ஸ் எடுத்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ கூட அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபாலோ வீடியோ பண்ணாதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, அதனால் சில பிரச்சனைகள் வருது. ஃபாலோ வீடியோஸ்னால சில பிரச்சனைகள் வந்துச்சு எங்களுக்கு. அதனால தான் அது வேணவே வேணாம், மிஸ்ட்ரியாகவே இருக்கட்டும், உங்களுக்கும் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நான் மொத்தமாக சேர்த்து ஏதாவது ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஒரு கியூஎன்ஏ மாதிரி கூட யூடியூப்பில் கேட்குறேன்.
உங்களுக்கு மறக்க முடியாத பே வீடியோஸ் இருக்கும்ல, அதில் சில கேள்விகள் இருக்கும்ல, அதை பற்றின கொஸ்டின்ஸ் நீங்கள் கேளுங்க. மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு ஃபாலோ வீடியோவாக இது வரைக்கும் உங்களுக்கு எந்த கேள்விகள் மொத்தத்துக்கான பதில் அதில் நான் கொடுக்குறேன், ஓகேவா? இது உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சின்ன சின்ன வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம், சின்ன லொக்கேஷன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஆஃப்டர் டூம் நம்பேர் பெருசாக இம்பாக்டாக எதுவும் நாங்கள் பண்ணலை, அதுக்கான லொக்கேஷன்ஸும் அமையல. அண்ட் பர்சனலாக எனக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய பிரச்சனைகளும் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் தான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம். என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஆகுது மைண்ட் சம்டைம்ஸ். ஏன்னா இது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளாக பண்ணல, அஞ்சு வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். எக்கச்சக்கமான நெகட்டிவான இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரோம். அதன் மூலயமா எனக்கு சில எஃபெக்ட் ஆகுது, இல்லைன்னு சொல்லவே முடியாது, நான் மறுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம போகிற இடங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல எதுவும் ஆகாது, பட் முக்கால்வாசியான இடங்களில் இப்போ வர வர எனக்கு நெகட்டிவாகவே நடக்குது. ஒருவேளை நான் நெகட்டிவாக யோசிக்கிறேன்னா இல்லை எனக்கு அது மாதிரி நடக்குதான்னு புரியல. பட் எனிவே அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். அதனால தான் இந்த வீடியோஸே பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் தைரியமாக போகிறீங்க, உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்லாம் கேட்பீங்க. ஆரம்பத்துலேருந்தே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இப்போ புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பயமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில், பட் இது எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஒர்க். இது நான் இதை பண்ணி முடித்தாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து ஜாலியாக வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ பார்க்க முடியும். ஸோ அதுக்காக வந்து நான் பயந்துட்டு போனோன்னா ஒரு கண்டென்ட்டே கிடைக்காது, வீடியோவும் கிடைக்காது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் விளையாடுறது கிரவுண்டு கிடைக்கிறதே பெருசு. அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ பெரிய கிரவுண்டு கிடச்சிருக்கு, அதில் போயிட்டு எனக்கு இந்த கிரவுண்டு சரியில்லை, இந்த கிரவுண்டில் நிறைய முள் இருக்குது, கல் இருக்குது, என்னாலலாம் விளையாட முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிரவுண்டு கிடைச்சதே பெரிய விஷயம். அதில் முள் இருந்தாலும் சரி, கல் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இறங்கி விளையாடி தான் ஆகணும். அதுதான் என்னுடைய பாலிசி. அதனால தான் இவ்வளோ நாள் விளையாடிட்டுருக்கேன். இதுக்கப்புறமும் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன் கைஸ். யாராலையும் என்னை நிறுத்த முடியாது. எவனா எனக்கு வீடியோ போட்டோம், எவனா என்னை பற்றி சினிமா பேசிட்டோம், என்னை சுற்றி இருக்க சில பேர் என் பின்னாடி எல்லாம் தப்பாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம பண்ணுற கண்டென்ட் அப்படி, தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையுமே அவங்க செய்கிற வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜட்ஜே பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு செய்கிற வேலைன்னு இல்லை, யாரையுமே ஜட்ஜ் பண்ணி பழகாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நிறைய நடக்குது. இவன் பே வீடியோ பண்ணுறான், இவன் அப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் ஒரு சின்ன சர்க்கிள் தான் வச்சிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஆளுங்க எனக்கு யார் ஜட்ஜ் பண்ணாமல் பழகிறாங்களோ அவங்ககிட்ட தான் நான் பழகிட்டுருக்கேன். எனக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் எந்த விதமான ஜட்மெண்ட் இல்லாமல் ஒரு பியூர் லவ் எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த பின்னாடி பேசுகிற அந்த கண்டென்ட் நாயங்களெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். அதனால தான் இன்ன வரைக்கும் ஓடிட்டுருக்கோம். நான் இல்லை, என்ன மாதிரி கோஸ்ட் வீடியோஸ் எடுக்கிற எல்லாருமே நீங்கள் கொடுக்குற அந்த மோட்டிவேஷனில் தான் ஓடிட்டுருக்காங்க. எனக்கு பின்னாடி நிறைய கெட்ட சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி வர இந்த நல்ல சத்தம் அதை விட அதிகமாக இருக்குது. அதனால் அந்த நாயங்கள்லாம் அவங்களாம் அப்படியே கண்டுக்காமல் நம்ம போயிட்டு தான் இருக்க போகிறோம். ஏட்டஸ் எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஏட்டஸ் இருக்காங்க. இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதை எடுத்தாலும் கமெண்ட்ஸ் பார்த்தாலே டாக்ஸிக்காக இருக்குது. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. அது ஏன் தெரியல, வைத்தறிச்சல்லே நிறைய பேர் சுற்றுறாங்க. பட் எனவே அதை பற்றி நான் பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்காங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுற நிறைய சூப்பரான சேனல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அதை பற்றி பேசுவாங்க. நம்ம இதோட முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம். என்னென்னவோ பேச ஆரம்பிச்சு எண்டிங் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன். வெளியே போகிறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்க போகுது, பிரச்சனை இல்லை, போய்க்கலாம் பார்த்து. அடுத்து நம்ம சேனலில் பெருசாக எதுவும் சம்பவம் பண்ண போகிறீங்களா, பெரிய வீடியோஸ் ஏதாச்சும் இருக்கா, அதுக்கான அப்டேட் இருக்கா, ஜின் வீடியோ பண்ண போகிறீங்களா, அது பண்ண போகிறீங்களா, இது பண்ண போகிறீங்களான்னு நிறைய கேள்விகள் உங்கள் மைண்ட் ஓடிட்டுருக்கும். அடுத்து ஒரு தரமான வீடியோ வரப்போகுது, அதுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு, அது கூடிய சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஏதாவது ஒன்று போடணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பப்போ இந்த மாதிரி ரெண்டமாக ஏதாவது ஒன்று போயிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான். ஸோ டிஸ்கரேஜ் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொஞ்சம் நாலு வார்த்தை ஆறுதலாக சொன்னீங்கன்னா எனக்கும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா சமீப காலமாக ரொம்ப டிப்ரெஷனாக போயிட்டுருக்கு இந்த பே வீடியோனால. ஸோ அது வந்து இன்னொன்று சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், இவ்வளோ இடத்துக்கு போகிறானுங்களே இவங்களுக்கு எதுவுமே ஆகாதா அப்படின்லாம். ஆக்சுவலாக ஆகும், ஆகாதுன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன், ஆகுது. நிறைய எங்கள் டீம் மெம்பர்ஸுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, பர்சனலாக அதையெல்லாம் மீறி தான் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்காகவும் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம். இப்போ இந்த கேமராவில் வீடியோ எடுத்து முடிச்சப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயம் சடங்குகள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். எனக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் உங்ககிட்ட கொட்டி தைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போல்லாம் ஃபாலோ வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பேசுவோம்ல, அதில் வந்து நிறைய நான் சொல்லுவேன். இப்போ உங்ககிட்ட பர்சனலாக பேசுறதுக்கான சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பே வீடியோ எடுக்கிறோம், பே வீடியோவில் பே வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பேசுவோம். ஸோ உங்ககிட்ட என்னைக்காச்சும் நான் லைவ்லையோ இல்லை பர்சனலாக ஏதாச்சும் ஒரு கியூஎன்ஏ வீடியோ போட்டு அதில் என் மனசில் இருக்க ஆதங்கங்கள்லாம் நான் கொட்டி தைக்கணும்னு ஆசைப்பட்றேன். கூட்டி சீக்கிரம் அந்த வீடியோ போகிறேன். அந்த வீடியோ வேணா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நான் கிளம்புறேன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.